விஜய் தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அற்புதங்கள் தரும் ஆலயங்கள் நிகழ்ச்சியில் எண்ணற்ற தெய்வங்களை நாம் நித்தமும் தரிசனம் செய்து வருகிறோம். இந்த தெய்வங்கள் ஒவ்வொரு தெய்வத்தை பற்றியும் அந்த தெய்வம் அங்கே குடிகொண்ட கதையை கேட்கிறது. அந்த தெய்வத்தை தரிசித்தால் நமக்கு என்ன கிடைக்கும், இந்த தெய்வத்தோட சிறப்பம்சங்கள் என்ன, இவற்றையெல்லாம் கேட்கும்போது நமக்கு ஆனந்தமாக இருக்கிறது. ஆகா, இந்த பிறவியில் இந்த கடனை நாம் பூர்த்தி செய்ய வேண்டுமென்றால் இந்த தெய்வத்தை வணங்கினால் போதும். நமக்கு இருக்கக்கூடிய இந்த வியாதி நம்மிடமிருந்து அகல வேண்டுமென்றால் இந்த தெய்வத்தை வணங்கினால் போதும் என்றெல்லாம் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. நாம் நன்றாகவே உணர்ந்து கொள்ள முடிகிறது. எத்தனை தெய்வங்கள் நமக்கு கிடைச்சாலுமே இதில் முருகப்பெருமானுக்கு மிக உயர்ந்த இடம் ஆன்மீகத்தில் தரப்பட்டிருக்கிறது. நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒன்று, சுக்குக்கு மிஞ்சின வைத்தியமில்ல, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின தெய்வமில்ல அப்படிங்கிற ஒரு சொலவடை கிராமங்களில் இன்றைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. அதாவது, ஒரு முருகப்பெருமானை நாம் வணங்கினாலே இந்த முருகப்பெருமான் நமக்கு எல்லா விதமான ஆற்றல்களையும் கொடுத்து விடுவான், எல்லா விதமான வளங்களையும் நம்மிடம் சேர்ப்பித்து விடுவான். இந்த முருகப்பெருமான் வழிபாடு என்பது அந்த அளவுக்கு மிக உயர்ந்ததாக பேசப்படக்கூடியது. அப்பேற்பட்ட ஒரு சுப்பிரமணிய கடவுளைத்தான், ஒரு முருகப்பெருமானைத்தான் இன்றைய தினம் நாம் தரிசிக்க இருக்கிறோம். இந்த முருகப்பெருமான் எங்கே இருக்கார் தெரியுமா? எல்லா இடத்திலும் முருகப்பெருமான் வியாபித்திருக்கிறார். எங்கு மலை காணப்படுகிறதோ, எங்கு சமவெளி காணப்படுகிறதோ, எல்லா இடங்களிலும் நீக்கமர இந்த குமரக்கடவுள் ஆகப்பட்டவன் நிறைந்திருக்கிறான். என்றாலுமே இன்றைக்கு நாம் தரிசிக்கக்கூடிய முருகக்கடவுள் திருவள்ளூர் மாவட்டத்தில் பட்டறை பெரும்பத்தூர் அப்படிங்கிற இடத்துல குசஸ்தலை ஆற்றின் ஓரமாக குடிகொண்டிருக்கிறார். இந்த முருகப்பெருமானை தான் இன்றைக்கி தரிசனம் பண்ண போகிறோம். இந்த முருகப்பெருமான் ஆலயத்திற்குள் நுழைஞ்ச உடனே என்னென்ன சந்நிதிகள் நமக்கு திருக்காட்சி தருகின்றன, இந்த ஆலயத்தின் அமைப்பானது எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் பார்த்துவிட்டு இந்த குமரக்கடவுளின் மேலும் பல பெருமைகளை நாம் காண்போம். முருகா முருகா என்று உருகும் நெஞ்சம் கண்டு மயிலேறி வருவாயே படிவேலனே, முருகா முருகா என்று உருகும் நெஞ்சம் கண்டு மயிலேறி வருவாயே படிவேலனே, பன்னிரு விழிகளால் பரிவுடன் காத்திடும், உன்னிரு கரங்களால் உவனமும் வாழ்ந்திடும், வேலிருக்க வினை ஏது எனக்கையனே, நீ இருக்கும் தமிழ் கொண்டு உனை பாடுவே, முருகா முருகா என்று உருகும் நெஞ்சம் கண்டு மயிலேறி வருவாயே வடிவேலனே. இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் என்ன திருப்பெயரில் வழங்கப்படுகிறார் என்றால் பிரம்மசாஸ்தா என்று வழங்கப்படுகிறார். பிரம்மசாஸ்தா அப்படிங்கிற வடிவம் ரொம்ப அபூர்வமான வடிவம். எல்லா ஆலயத்திலும் இந்த வடிவத்தை பார்க்க முடியாது. இந்த பிரம்மசாஸ்தாவிற்கு என்ன சிறப்பு என்று சொன்னால், ஒரு காலகட்டத்தில் அந்த படைப்பு தொழிலை பிரம்மனிடம் இருந்து இந்த முருகப்பெருமான் எடுத்துக்கொண்டு விட்டார். அந்த பிரணவத்தின் பொருள் தெரியாமல் பிரம்மன் விழித்தபோது அந்த தொழிலையும் தான் எடுத்துட்டு இந்த முருகப்பெருமான் செய்ய ஆரம்பித்தானா, அந்த டயத்தில் இந்த திருவடிவத்திற்கு பெயர் தான் பிரம்மசாஸ்தான்னு ஒரு பேரா. அச்ச மாலை கையில் பார்க்க முடியும், இந்த வடிவத்தை பார்க்க முடியாது. இந்த மாலையை கையில் வச்சுருக்கிற வடிவம் பார்த்தாலே பிரம்மசாஸ்தா வடிவமானது நமக்கு நினைவுக்கு வரும். இந்த முருகப்பெருமான் எப்படிப்பட்ட திருமேனி என்றால் அற்புதமான உயரமான திருமேனி. வள்ளி தெய்வாயினை ரெண்டு பேரும் பக்கத்தில் இருக்காங்க. அற்புதமான பிரம்மசாஸ்தா வடிவத்தில் திருக்கோயில் கொண்டிருக்கிற முருகப்பெருமானுக்கு நடந்த அபிஷேக திருக்காட்சிகளை ஆனந்தமாக அந்த சரவண பவ என்கின்ற திருநாமத்தை நாம் சொல்லியபடி மனதிற்குள் தியானித்தபடி இந்த அபிஷேக திருக்காட்சிகளை நாம் வணங்குவோம். சரவணபவர் என்ற நாமம் அருள் முருகனின் புகழ் கொண்ட நாமம். शरवणभव என்ற நாமம் அருள் முருகனின் புகழ் கொண்ட நாமம் கருணை பொழிகின்ற நாமம் முத்து குமரனின் கனிவார்ந்த நாமம் கருணை பொழிகின்ற நாமம் முத்து குமரனின் கனிவார்ந்த நாமம் शरवणभवर என்ற நாமம் அருள் முருகனின் புகழ் கொண்ட நாமம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இந்த முருகக் கடவுளுக்கு நடந்த அலங்கார திருக்காட்சி நாம் காண்போம். வருவாய் வேல் முருகா, நாளைய பொழுதை நலமுடன் செய்யும் நாயகன் நீயே வேல் முருகா. சூலம் தாங்கிய உமையவள் மைந்தா சுந்தரமூர்த்தி வேல் முருகா. பரமன் மகனே பன்னிருக்கரனே பணிந்தோம் உன்னை வேல் முருகா. தேனில் குளிக்கும் தெய்வம் நீயே தீவினை அகற்றும் வேல் முருகா. வானவர் வந்து வணங்கிடும் ஆற்றல் கொண்டவன் நீயே வேல் முருகா. கானக மயிலாள் வள்ளியை மணந்த கந்தர்வரூபா வேல் முருகா. பரமன் மகனே பன்னிருக்கரனே பணிந்தோம் உன்னை வேல் முருகா. தன்னொளி சிந்தும் உன்னெழில் முகத்தை கண்டிட வந்தோம் வேல் முருகா. நன்மைகள் செய்யும் உன் பதம் நாடி நாங்கள் வருவோம் வேல் முருகா. துன்பங்கள் தீர்க்கும் தூயவன் நீயே துணையிருப்பாயே வேல் முருகா. பரமன் மகனே பன்னிருக்கரனே பணிந்திட வந்தோம் வேல் முருகா. திருப்பரங்குன்றம் தலமதில் வாழும் திருவுடையோனே வேல் முருகா. திருமண கோலம் கொண்டிருப்பவனே தினமுன்னை துதிப்போம் வேல் முருகா. இருபுறம் தேவி எழிலுடன் இருக்க எங்களை காப்பாய் வேல் முருகா. பரமன் மகனே பன்னிருக்கரனே பணிந்திட வந்தோம் வேல் முருகா. திருச்செந்தூரில் இருப்பவன் நீயே செந்தில் நாதா வேல் முருகா. நினைத்ததை எல்லாம் முடித்திட அருள்வாய் நெஞ்சினில் வாழும் வேல் முருகா. அடுத்தவர் தம்மை அழித்திட எண்ணும் அகந்தையை அழிப்பாய் வேல் முருகா. பரமன் மகனே பன்னிருக்கரனே பணிந்தோம் உன்னை வேல் முருகா. பொறுமையின் உருவே புண்ணிய பாலா உன்னடி பணிந்தோம் வேல் முருகா. திருவுளம் கனிந்து தீமையை அழித்து தினமென்னை காப்பாய் வேல் முருகா. தருமம் மிகுந்த சென்னையில் கந்த கோட்டத்தில் வாழும் வேல் முருகா. பரமன் மகனே பன்னிருக்கரனே பணிந்தோம் உன்னை வேல் முருகா. செவ்வாய் தோஷம் கண்டவர் உன்னை நினைத்தால் போதும் வேல் முருகா. பொல்லா துயரம் பொடி பொடியாகும் பொங்கிடும் இன்பம் வேல் முருகா. எல்லா பிணியும் தீர்ப்பவன் நீயே என்னை ஆளும் வேல் முருகா. பரமன் மகனே பன்னிருக்கரனே பணிந்தோம் உன்னை வேல் முருகா. கிருத்திகை சஷ்டி செவ்வாய் நாளில் விரதம் இருப்போம் வேல் முருகா. ஒரு தெரியாமல் வாட்டும் இன்னல் உன்னால் விலகும் வேல் முருகா. முருகன் அப்படின்னு சொன்னாலே எண்ணற்ற விசேஷங்கள் உண்டு. ஷஷ்டி விசேஷம், வியாழக்கிழமை விசேஷம், கிருத்திகை விசேஷம், விசாக நட்சத்திரம் விசேஷம், இப்படி எல்லா திருநாட்களும் முருகனுக்கு விசேஷமாக அமைந்திருக்கும். இந்த முருகனுக்கு அதி அற்புதமான திருநாள்னா பங்குனி உத்திரத்தை சொல்ல முடியும். இந்த பங்குனி உத்திரம் இந்த ஆலயத்தில் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. எப்படி என்றால், இந்த முருகப்பெருமானை வணங்கக்கூடிய நகரத்தார் அன்பர்கள் ஒரு பாத யாத்திரையாக இந்த ஆலயத்திற்கு வந்து இந்த முருகப்பெருமானை அன்றைய தினம் ஒரு அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்து வைத்து ஆனந்தப்பட்டு வருகின்ற பக்தர்களுக்கு அன்னதானமும் செய்வார்களாம். அப்பேற்பட்ட இந்த முருகக் கடவுளை நாம் பார்த்தாலே ஆனந்தமாக இருக்கும். இந்த தெய்வத்தை விட்டு பிரிவதற்கு நமக்கு மனமே வராதாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு இந்த ஆலயத்தின் மேலும் பல சிறப்புகளை நாம் காண்போம். ஐயா பழனிமலை வேலா எமை ஆதரித்தாள் புரி சீலா பாலா. ஐயா பழனிமலை வேலா எமை ஆதரித்தாள் புரி சீலா பாலா. கையாளரவணைக்கும் மேசாயமை கருணையுடன் காக்கும் கதிர்வேல் அழகா. கையாளரவணைக்கும் மேசாயமை கருணையுடன் காக்கும் கதிர்வேல் அழகா. ஐயா பழனிமலை வேலா எமை ஆதரித்தாள் புரி சீலா பாலா. ஐயா பழனிமலை வேலா. விரதமிருந்து பல பக்தர்கள் வெற்றிவேலன் உனை தேடும் சித்தர்கள். விரதமிருந்து பல பக்தர்கள் வெற்றிவேலன் உனை தேடும் சித்தர்கள். இந்த ஆலயம் ரொம்ப புராதனமான ஆலயம். இந்த ஆலயத்திலிருந்து கொஞ்சம் தள்ளி திருவாலங்காடு அப்படிங்கிற இடத்துல வடாரண்யேஸ்வரர் அப்படிங்கிற ஆலயம் இருக்குது. இந்த திருவாலங்காட்டில் தான் காரைக்கால் அம்மையாருக்கு தனது திரு நடனத்தை இறைவன் இங்கே ஒரு காட்சியாக கொடுத்தானான். இந்த திருநடன காட்சியின் கீழே அமர்ந்து கொண்டு காலம் முழுக்க தரிசிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பேற்றை அந்த காரைக்கால் அம்மையாருக்கு கொடுத்ததாக திருவாலங்காடு தலபுராணம் சொல்கிறது. அப்பேற்பட்ட அந்த திருவாலங்காட்டுக்கும் இந்த திருத்தலத்திற்கும் ஒரு தொடர்பு உண்டாம். எப்படி என்றால், இந்த பட்டறை பெரும்பத்தூர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த முருகன் ஆலயத்திலிருந்து அந்த திருவாலங்காடு ஆலயம் செல்வதற்கு ஒரு சுரங்கமே அந்த காலத்தில் இருந்து வந்ததாம். தற்போது இந்த சுரங்கத்தை எல்லாம் நாம் பார்க்க முடியாது. இப்பேற்பட்ட தொடர்புகள் அந்த நாளில் இருந்தே இருந்து வந்திருக்கிறதாம். ஆலயத்தின் கல்வெட்டு சிறப்புகளும் ஆலயத்தின் பழமையை சொல்லக்கூடிய செய்திகளும் ஏராளம் இருக்கின்றன. இத்திருக்கோயிலானது எந்த காலத்தில் கட்டப்பட்டது என்பது சரியாக தெரியவில்லை. இந்த முருகன் கோயிலை போன்றே கீழே நிலவரையானது அமைந்திருக்கின்றது. இந்த நிலவரைக்கும் திருவாலங்காடு வடாரண்யேஸ்வர சுவாமி திருக்கோயிலுக்கும் தொடர்புடையுள்ளது என்று தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் கூறியிருக்கின்றார்கள். அதே போன்று இந்த கீழே கல்வெட்டுகள் இருந்திருக்கின்றன. அவைகள் காலத்தால் சிதைந்துவிட்டது. இப்பொழுது அந்த கல்வறைகள்லாம் எங்கே இருக்கின்றது என்று தெரியவில்லை. இந்த திருக்கோயிலானது பிரம்மாவினுடைய படைப்பு தொழிலை முருகன் ஏற்றி செய்த விதமாக கைகளிலே அச்சமாலையும் கிண்டியும் வைத்திருக்கின்றார். ஆகையினால் இது பிரம்மசாஸ்தா என்று அழைக்கப்படுகிறது. சுப்பிரமணிய சுவாமி படைப்பு தொழிலை செய்ததால் அவருக்கு பிரம்மசாஸ்தா என்று ஒரு பெயரும் உண்டு. இந்த பிரம்மசாஸ்தா வடிவம் அப்படின்னா அச்சமாலை இருக்கும், கையில் கிண்டி வச்சுட்டுருப்பார், அபயம் ஹஸ்தம் அருளி கொண்டிருப்பார். இந்த கோலத்தை எங்கே பார்த்தாலும் பிரம்மசாஸ்தா வடிவம்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு ஒப்பற்ற ஒரு சாஸ்தாவார் பிரம்மசாஸ்தாவோட வடிவமாக வணங்கக்கூடிய இந்த முருகப்பெருமானுக்கு எண்ணற்ற அன்பர்கள் இந்த ஆலயத்தை தேடி வந்து இந்த முருகக் கடவுளுக்கு என்ன நேர்த்திக் கடன்களை செய்ய வேண்டுமோ அந்த நேர்த்திக் கடன்களை செய்து இந்த பெருமானை வணங்குகிறார்கள். ஒப்பற்ற குசஸ்தலை, இந்த குசஸ்தலை ஆறு புராணத்தில் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த குசஸ்தலை ஆற்றின் ஓரமாக இந்த சுப்பிரமணிய கடவுள் ஆகப்பட்டவர் கோவில் கொண்டிருக்கிறார். இந்த அற்புதமான திருமேனியை பார்த்தோம் அப்படின்னாலே மனமெல்லாம் பூரிக்கும். இந்த முருகனை எப்படி பார்ப்போம் அப்படின்னா, ஒரு குழந்தை வடிவனாக பார்ப்போம், ஒரு குமரக் கடவுளாக பார்ப்போம், ஆனந்தமாக ஒரு அற்புதமான ஒரு திருக்காட்சி தருகின்ற எல்லா வடிவங்களிலும் இந்த முருகப்பெருமான் தான் நம் மனதுக்குள் நிறைந்திருப்பான். இந்த திருவள்ளூர் மாவட்டத்திலே பட்டறை பெருவந்தூரில் எழுந்துள்ள இந்த திருமுருகனைப் போல விடையூர், திருமால்பூர், தக்கோலம், பாகசாலை, மணவூர் என்ற ஊர்களிலே இதே போன்று தனித்தனி கோயில்கள் சிறப்பான முறையில் இருக்கின்றன. ஆனால் அந்த கோயில்களெல்லாம் சுவாமி மட்டும்தான் இருக்கின்றார், முருகன் மட்டும்தான் இருக்கின்றாரே தவிர வள்ளி தெய்வானைகள் கிடையாது. இங்கு மட்டும் கல்யாண கோலத்தில் வள்ளி தெய்வானுடன் சேர்ந்தார் போன்று இருக்கின்ற ஒரு அற்புதமான திருமூர்த்தியாகும். இந்த முருகனோட பெருமைகளை நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த முருகன் வள்ளியோட தெய்வானையோட காட்சி கொடுக்கிற திருத்தலம் இந்த பட்டறை பெரும்பத்தூர். இந்த தலபுராணத்தோட தொடர்புடைய ஏனைய 5 முருகன் திருத்தலங்கள் இங்கே பக்கத்தில் இருக்கான். ஆனால் இந்த 5 இடத்துலையும் வள்ளி தெய்வானை கிடையாது. வள்ளி தெய்வானையோடு முருகப்பெருமான் அருளுகின்ற ஒரே திருத்தலம் இந்த பக்கத்தில், இந்த தலபுராணம் தொடர்பாக அமைந்த திருத்தலத்தில் இதுதான் ரொம்ப முக்கியமான திருத்தலமும். இந்த திருத்தலத்தை நம்ம வணங்கினா நம்ம என்ன பிரார்த்தனைகளை இந்த முருகப்பெருமானிடம் நேர்ந்து கொண்டாலுமே, நமது மனதில் நினைத்தாலுமே அத்தனையும் நடந்துவிடும். பட்டறை பெரும்பத்தூர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த இடம் திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. சென்னையிலிருந்து திருவள்ளூருக்கு மின்சார ரயிலில் பயணிக்க முடியும். இந்த திருத்தல இறைவனை தரிசித்து இந்த முருகப்பெருமானின் பரிபூரணமான அருளை பெற்று அனைத்து நலன்களையும் அனைவரையும் பெற வேண்டும் என்று இந்த அற்புதமான வேளையில் பிரார்த்தித்துக் கொள்வோம். நாளைய நிகழ்ச்சியில் இன்னொரு அற்புதமான ஆலயத்தை தரிசிக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பி. சுவாமிநாதன். நன்றி, வணக்கம்.